This is Creative Code. இந்த வீடியோவில் HTML and CSS யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் யூஐ பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அண்ட் இதுதான் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க வெப்சைட் டிசைன். அண்ட் நான் ஸ்க்ரீனை ரீசைஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் விண்டோவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரெஸ்பான்சிவாக என்னோட டிசைன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். அண்ட் இதுதான் என்னோட ப்ராஜெக்டோட ஃபோல்டர் செட்டப். அண்ட் என்னோட ஸ்டைலுக்கு வந்து நான் தனி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அண்ட் என்னோட இண்டெக்ஸ் பேஜ் இருக்குது. அண்ட் இப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஃபைலில் என்னோட ஐக்கான் சிடிஎன் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் நான் யூஸ் பண்ண போகிற ஐக்கானை வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் ரெஸ்பான்சிவ் டிசைனுக்கு தேவைப்படுற கோடிங்ஸ் வந்து நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதுதான் என்னோட HTML டாக்குமெண்ட். நான் வந்து டைட்டில் கொடுத்துருக்கேன். அண்ட் ரெஸ்பான்சிவ் டிசைனுக்காக மெட்டா டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட ஸ்டைல் ஷீட் ரெஃபரன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதான் என்னோட ஸ்டைல் ஷீட். இப்போ வந்து இதை ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் டிஸ்பிளே ஆகுது டைட்டிலில். அண்ட் இப்போ வந்து நம்ம HTML ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னோட ஐக்கான் சிடிஎனை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த ஐக்கான் சிடிஎன் மூலமாக தான் நம்ம ஐக்கான்ஸை வந்து கெட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோட வெப்சைட்டுக்கு ஒரு அஃபிஷியல் லுக் இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு ஐக்கானை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ டைட்டிலில் வந்து ஐக்கான் வந்து ஆட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ பாடி டேக்குள்ளே ஒரு டியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த கிளாஸோட நேம் என்னென்னா நேவ் பார். அண்ட் இந்த நேவ் பார்க்குள்ளே லோகோ ஆட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு டியூ கிளாஸில் நேவும் கொடுத்து அதில் நமக்கு தேவைப்படுற நேவிகேஷன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஹோம், கேலரி, அபவுட் அண்ட் கான்டாக்ட் கொடுக்குறேன். இப்போ அந்த ஃபோர் நேவிகேஷனும் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நேவிகேஷன் ஐக்கான் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து சேஞ்ச் ஆகும்போது இந்த ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகும் அதுக்கு தான். ஸோ இப்போ ப்ராப்பராக அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நேவ் இதோட முடியுது. நெக்ஸ்ட் வந்து கண்டெய்னருக்குன்னு ஒரு டியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அந்த கண்டெய்னருக்குள்ளே இன்ஃபோங்கிற டியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இந்த இன்ஃபோவில் என்னோட ப்ராடக்ட்டை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோடய ப்ராடக்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு கிளாஸ் நேம் மென்னுங்கிற நேம் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் என்னோடய இமேஜஸ்ங்கிற ஃபோல்டரில் என்னோட ப்ராடக்ட் இமேஜ் இருக்குது. ஸோ அதனால் அந்த பாத்தை வந்து இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் இமேஜோட சைஸ் வந்து நம்ம லேட்டராக CSS மூலமா சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து இன்னொரு டியூ கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த டியூ கிளாஸோட நேம் என்னென்னா ப்ரைஸ். அண்ட் இதுக்குள்ளே தான் நம்ம ப்ரைஸை வந்து என்டர் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸை வந்து என்டர் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நான் ரேட்டிங் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதுவும் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இமேஜஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. அண்ட் இந்த இமேஜுக்கு வந்து வித் அண்ட் ஹைட் ஆட்ரிபியூட் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து பட்டன் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பை நவுன்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து என்ட் ஆகிடுச்சு. அண்ட் இன்ஃபர்மேஷனையும் க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் பேஜை நான் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு டியூ கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த டியூ கிளாஸோட நேம் என்னென்னா ப்ராடக்ட். அண்ட் இந்த ப்ராடக்ட் டியூக்குள்ளே இன்னொரு இமேஜ் வந்து நான் என்டர் பண்ணுறேன். ஸோ சேம் நம்ம ப்ராடக்ட் இமேஜ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட ஸ்க்ரீன் மேக்ஸிமமாக இருக்கும் போது இந்த இமேஜ் தான் ஷோ ஆகணும். அதுக்காக தான் இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து எம்டிங்னு ஒரு டியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டியூ கிளாஸ் எதுக்குனா அண்ட் நம்மளோட வெப்சைட்டோட பேக்ரவுண்டில் ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்கணுங்கிறதுக்காக இந்த எம்டிங்கிற டியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம கண்டெய்னர் டியூவும் எண்ட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு டியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டியூ கிளாஸோட நேம் என்னென்னா காண்டாக்ட். அண்ட் இந்த காண்டாக்ட்குள்ளே நான் என்னோட ஐக்கான்ஸை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஐக்கானுங்கு ஒரு டியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். ஐக்கான்ஸை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்மளோட ஐக்கான் டியூ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு டியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டியூ கிளாஸோட நேம் என்ன ஆப்ஷனல். ஸோ நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுக்க போகிறோம். ஸோ H3 டேக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மெயிலும் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து மெயில் ஐடி வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து H3 டேக்கில் ஃபோன் நம்பர் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து டியூவை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ HTML கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம பேஜை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணலாம்.
ஸோ நம்மளோட HTML ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டைல் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் யூனி செலக்டர் மூலயமா பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸுன்னு கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம நேவ் பார்க்கு வந்து ஸ்டைல் ஆட் பண்ணலாம். ஸோ நம்மளோட எலமெண்ட் வந்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி ஃப்ளெக்ஸில் டிஸ்பிளே ஆகணும்னு என்டர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் டாப் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம லோகோவுக்கு வந்து ஸ்டைல் ஆட் பண்ணலாம். ஸோ லோகோவோட வித் அண்ட் ஹைட் வந்து நான் இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். அண்ட் நம்மளோட லோகோ வந்து இமேஜஸ்ங்கிற ஃபோல்டரில் இருக்குது. ஸோ அந்த யூஆர்எல் வந்து நான் இங்கே என்டர் பண்ணுறேன். அண்ட் அடிஷ்னலாக பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி அதை ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி தெரியலன்னா, நான் ஆல்ரெடி சிஎஸ்எஸ் சீரீஸில் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நம்மளோட லோகோ வந்து டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இப்போ வந்து நம்ம நேவுங்கிற கிளாஸ்க்கு வந்து ஸ்டைல் ஆட் பண்ணலாம். அண்ட் மார்ஜின் வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ டாப் அண்ட் லெஃப்ட் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம நேவ் கிளாஸ்க்குள்ளே இருக்க லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்டைல் ஆட் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளே இன்லைனுங்க கொடுக்குறேன். எல்லா எலமெண்ட்டும் ஒரே லைனில் டிஸ்பிளே ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டெக்ஸ்ட் அப்பர் கேஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் பேடிங் ஆட் பண்ணுறேன். அண்ட் மார்ஜின் லெஃப்ட் வந்து 30 pixels கொடுக்குறேன். அண்ட் ஃபாண்ட் வெயிட் அண்ட் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து என்டர் பண்ணுறேன். சிஎஸ்எஸ் ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி உங்களுக்கு தெரியலன்னா, அந்த வீடியோவும் நான் என்னோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நேவிகேஷன் ஐக்கானுக்கு வந்து நம்ம ஸ்டைல் ஆட் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து நான் மார்ஜின் ஆட் பண்ணுறேன். அண்ட் கர்சர் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த நேவிகேஷன் ஐக்கானுக்குள்ளே நம்ம டிவ் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிவுக்கு வந்து நான் வித் அண்ட் ஹைட் ஆட் பண்ணுறேன். அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கொடுக்குறேன். அண்ட் பார்டர் ரேடியஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு மெனு ஐக்கான் மாதிரி டிஸ்பிளே ஆகணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நான் கலரை சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஐக்கான் வந்து தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகுது. அண்ட் நான் இப்போ வந்து கலரை சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் நம்மளோட லோகோவுக்கு வந்து மார்ஜின் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ராப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டெய்னருக்கு வந்து ஸ்டைல் ஆட் பண்ணலாம். அண்ட் கண்டெய்னருக்குள்ளே இருக்க கண்டென்ட்லாம் இன்லைன் ஃப்ளெக்ஸில் வந்து டிஸ்பிளே ஆகணும்னு இங்கே என்டர் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நம்மளோட கண்டென்ட் எல்லாமே ஒரே ரோலில் டிஸ்பிளே ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இன்ஃபோ கிளாஸ் டிவுக்கு வந்து நான் இப்போ ஸ்டைல் ஆட் பண்ணுறேன். ஸோ மார்ஜின் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து இன்ஃபோவில் இருக்க H1 டேக் வந்து நம்ம ஸ்டைல் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி ஆட் பண்ணுறேன். அண்ட் ஃபாண்ட் சைஸ் கலர் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் நம்ம ஆல்ரெடி 2 ப்ராடக்ட் இமேஜ் வச்சுருக்கோம். இதில் வந்து நான் 1 ப்ராடக்ட் இமேஜை வந்து ஹைட் பண்ண போகிறேன். ஸோ அதனால டிஸ்பிளே நான் கொடுக்குறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ப்ரைஸில் இருக்க H3 டேக் வந்து ஸ்டைல் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி மோனோ ஸ்பேஸ் கொடுக்குறேன். அண்ட் ஃபாண்ட் சைஸ் கொடுக்குறேன். அண்ட் கலர் வந்து நான் ஆரஞ்சுங்கன்னு மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ப்ரைஸில் இருக்க இமேஜுக்கு வந்து நம்ம ஸ்டைல் ஆட் பண்ணலாம். ஸோ பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் கொடுக்குறேன். ஸோ லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதை வந்து நான் அலைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன்ஃபோவில் இருக்க பட்டனுக்கு வந்து நம்ம ஸ்டைல் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் பேடிங் வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து அவுட்லைன் நன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்டர் ரேடியஸ் 30 pixels கொடுக்குறேன். அண்ட் பார்டர் வந்து 1 pixel சாலிட் ப்ளூ ஆட் பண்ணுறேன். அண்ட் ஃபாண்ட் கலரையும் நான் ப்ளூலேயே மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து அப்பர் கேஸில் சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம ஃபாண்ட் சைஸ் வந்து டிக்ளேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கர்சர் வந்து பாயிண்டர் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நான் இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். அண்ட் மார்ஜின் டாப் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டனுக்கு வந்து ஸ்டைல் வந்து ஆட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட்டில் இருக்க இமேஜுக்கு வந்து ஸ்டைல் ஆட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் இமேஜுக்கு வந்து வித் அண்ட் ஹைட் வந்து நான் வியூ போர்ட் வித்தில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நான் மார்ஜின் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த வியூ போர்ட் வித் பற்றி உங்களுக்கு தெரியலனா, என்னோட சிஎஸ்எஸ் சீரீஸ் ஃபாண்ட் வீடியோவில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் நான் கிளியராக வியூ போர்ட் வித்தை பற்றி சொல்லியிருக்கேன்.
அண்ட் இப்போ நம்ம எம்டிங் நேம் கொடுத்த டிவ் கிளாஸ்க்கு வந்து நான் பிஃபோர் பிஷியோட கிளாஸ் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அப்சல்யூட் பொசிஷனில் இருக்கணும்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் வித் அண்ட் ஹைட் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட கண்டென்ட் வந்து ஹைட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஜி இண்டெக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐகானுக்கு வந்து ஸ்டைல் ஆட் பண்ணலாம். ஸோ ஐகானை கண்டெயின் பண்ணுற ஐகான் டிவுக்கு வந்து நான் இப்போ மார்ஜின் ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ ஐகானில் இருக்க ஐ எலமெண்ட்டுக்கு வந்து நான் இப்போ ஸ்டைல் ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து மார்ஜின் லெஃப்ட்டுக்கு வந்து கொடுக்குறேன். அண்ட் கலர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்தால் தான் இந்த ஃபாண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும், இல்லைனா டிஸ்பிளே ஆகாது. ஸோ இப்போ வந்து இங்கே கலர் சேஞ்ச் ஆகலை. ஸோ கண்டென்ட்டுங்க இருக்க அதை கலருங்க சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐகானுக்கு வந்து கலர் ஆட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து நம்மளோட ஆப்ஷனல் டிவுக்கு வந்து நான் ஸ்டைல் ஆட் பண்ணுறேன். ஸோ மார்ஜின் கொடுத்து அதை வந்து ரைட் சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்மளோட ஆப்ஷனல் டிவுக்குள்ளே இருக்க H3 டேக்கு வந்து ஸ்டைல் ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம H3 டேக்கில் இன்லைனில் டிஸ்பிளே ஆகணுங்கிறதுக்காக டிஸ்பிளே இன்லைனுங்க கொடுக்குறேன். அண்ட் இப்போ வந்து மார்ஜின் லெஃப்ட் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஃபான்ட் ஃபேமிலி ஆட் பண்ணுறேன். அண்ட் ஃபான் சைஸ் வந்து 17 pixels கொடுக்குறேன். அண்ட் ஃபான்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் நம்ம H3 கிளாஸ்க்கு மெயிலிங் நேம் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த நேம் மூலயமா நான் இப்போ அதோட பிஷியோடோ எலமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு பார் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாஷ் ஆட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் வெப்சைட் வேணும்னா இந்த கோடிங் வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் கோட் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்க்ரீன் ரெசல்யூஷனுக்கும் ஏற்ற மாதிரி நம்மளோட கோடிங் வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட CSS வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் நம்மளோட HTML-உம் இப்போ பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வியூக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டிசைன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து லார்ஜ் ஃபோன் ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து டேப்லெட் வியூ. ஸோ ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணும்போது இந்த சைஸ் தான் டிஸ்பிளே ஆகும். அண்ட் இது வந்து லேப்டாப் அண்ட் PC-க்கான ரெசல்யூஷன். அண்ட் இப்போ நம்மளோட வெப்சைட் யூஐ வந்து ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம HTML அண்ட் CSS யூஸ் பண்ணி ஒரு ரெஸ்பான்சிவ் ஷாப்பிங் வெப்சைட் யூஐ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ரெஸ்பான்சிவ் கோட் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். க்ரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.